यस्या भवद्भक्तजनार्तिहं तु पितृत्वमन्येष्वविचार्यतोऽर्णं स्तम्भेऽवतारस्तमनञ्जलभ्यं लक्ष्मीदुसुम्भं शरणं प्रपद्ये। देवादिनाथकमलाप्रदनेशपूर्वां दीप्तान्तरां बकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोप्त्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। நாலாயிரமும் அடியோங்கள் வாழ்வே என்னும்படியான அற்புதமான நிகழ்ச்சியில ஆழ்வார்களுடைய வருஷக்கிரமத்தில் திருமிழிசை ஆழ்வார் அருளி செய்ததான நான்முகம் திருவந்தாதியிலே பகவத் அனுபவத்தை ஆச்சாரிய அனுகிரகத்தோடு யசாமதி விஞ்ஞாபனம் பண்ணுறேன். அதாவது ஆழ்வார் திருவிழி பிரான் ஆச்சரியமாக அருளி செய்த திவ்ய பிரபந்தமாகப்பட்டது திருச்செந்த விருத்தம் நான்முகம் திருவந்தாதி 97 பாசுரங்கள். அதாவது நான்முகன் தைமகத்தில் வரும் மகிஷைப்பரனே மற்ற சமயங்கள் பல தெரிந்து மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை என உரைத்த வேதச் செழும்பொருள் நான்முகன் 96 பாட்டும் மெய்மிகுத்த திருச்செந்த விருத்த பாடல் விளங்கிய 120 தப்பாமல் மெய்யே மையகற்று மறவாமல் உரைத்து வாழும் வகை அடியேனுக்கருள் செய் மகிழ்ந்தினியே. ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் ஒருவர் ஆழ்வார்களுடைய கிரந்தங்களுக்கு பிரபந்தசாரத்தில் விஸ்தாரமாக விஷதமாக அனுகிரகித்தார். அதனாலே மகாயாம் மகரமாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசாரம் அகம் பஜே என்னும்படியாக பக்திசாரர் என்று ஆழ்வாருக்கு திருநாமம். அதாவது பக்தியினுடைய காஷ்டையிலே இருக்கக்கூடியவர். ஆனால் இவர் அருளி செய்ததான திவ்ய பிரபந்தம் சாட்சாத் பரதேவதையை தவிர்த்து ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து மற்ற தெய்வங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே அந்தர்கதமாகவே தம்முடைய நிஷ்கரிஷையான பக்தி பிரபாவத்தை வெளிப்படுத்தி ஆழ்வார்கள். ஆனால் ஆழ்வாருடைய நான்முகம் திருவந்தாதி பாசுரத்தில் சில பாசுரத்தை நாம் அனுபவித்தோம் போன வாரத்தில். நாராயணன் படைத்தான் நான்முகனை நான்முகனுக்கேரார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழிசக்தி வாழலாம் நெஞ்சமே மைபூ மொழிசை பலனடியே வாழ்த்தி என்று ஆரம்பித்தோம். ஆனால் ஆழ்வாருடைய பாசுரங்களில் ஒரு ஒரு பாசுரங்களுக்கு விசேஷமான அர்த்தங்கள் உண்டு. அதில் 17 திவ்ய தேசங்களை அனுபவித்த ஆழ்வார் இவர். அதாவது திருமங்கை ஆழ்வார் எப்படியாக ஒவ்வொரு திவ்ய க்ஷேத்திரத்துக்கு சென்று அந்த திவ்ய தேசம் க்ஷேத்திரம் பெருமாள் பாகவதால் எல்லாவற்றையும் விசேஷமாக மங்களாசாசனம் செய்தருளினாரோ அந்த கிரமத்திலே திருமிழிசை ஆழ்வாரும் ஆச்சரியமாக 17 திவ்ய தேசங்களிலே எம்பெருமானை விசேஷமான மங்களாசாசனம் செய்தருளினார். அதிலே சில வாசனத்தை பார்ப்போம். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டம் குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீள் சோலை வன்பூம் கணிகை இளங்குமரன் தன் விண்ணகர். ஆச்சரியமாக பண்டெல்லாம் வேங்கடம், அதாவது திருவேங்கடத்தினுடைய திவிதேசத்தினுடைய பிரபாவத்தை ஆழ்வார் விசேஷமாக மங்களாசார். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் திருப்பார்க்கடல், அதாவது 4 திவிதேசத்தை விசேஷமாக சொல்ற வேங்கடம் என்று அர்ச்சாவதாரமாக எழுந்தருள் இருக்கும்படியான திவ்யதேசம் திருவேங்கடம். அதனாலே பண்டெல்லாம் வேங்கடம் அர்ச்சாரூபியாக இருப்பதனாலே திருவேங்கடத்தை மங்களாசாசனம் பண்ணினார். பார்க்கடல் வைகுந்தம் திருப்பார்க்கடல், அடுத்ததாக க்ஷீரசாகரம் என்னும்படியான திருப்பார்க்கடல். திருப்பார்க்கடல்லேருந்து தான் பெருமாள் யூகமூர்த்திகளாக அங்கிருந்து அவதாரம் பண்ணதாக சரித்திரங்கள் புராணங்கள் பேசுகின்றது. தேவதைகள் எல்லாம் பெருமாளிடம் பிரார்த்தித்து க்ஷீராப்திநாதன் என்று சொல்லக்கூடிய திருப்பார்கடல்ல தான் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன் என்பதாக நாலு மூர்த்திகள். அந்த நாலு மூர்த்திகளுக்கும் முன்னாங்கு 12 அதாவது 3 நாளாக அந்த துவாதச திருநாமத்தை உடைய எம்பெருமான் கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர என்னும்படியாக அந்த பெருமாள் அங்கிருந்து அவாழ்விடத்திலிருந்து அவதரித்தார். அதுக்கப்புறம் விபவாவதாரமாக தசாவதாரங்கள் மற்றும் உள்ள அவதாரங்கள்லாம் எம்பெருமான் செய்தருளி ஆசிரியர்களை எல்லாம் ரட்சணம் பண்ணினான். அதனால பண்டெல்லாம் வேங்கடம் வேங்கடம் என்று சொன்னாலே திருவேங்கடம், பார்க்கடல் வைகுண்டம், திருப்பார்கடல் க்ஷீராப்தி, அதுக்கப்புறம் வைகுண்டம். இதை தான் உபனிஷத் சொல்லச்சு அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருஷ்டே மகதோ மகியான் என்பதாக 4 க்ஷேத்திரங்களை விசேஷமாக சொல்ற. பரவியூக விபவ அந்தர்யாமி அச்சை என்பதாக. அதனாலே கொண்டம் குறைவார்க்கு கோயில் போல் கொண்டு அங்கு உறைவார்க்கு கோயில் போல் அந்த இடத்துல அந்த திவிதேசத்தில் இருக்கும்படியான எம்பெருமானை யார் போய் மனமாற பக்தியாக அந்த எம்பெருமானை சேவிக்கிறாளோ குறைவார்க்கு கோயில் போல் அதுதான் கோயில். வண்டு வளங்கிளரும் நீள் சோலை வன்பூம் கடிகை என்று சொன்ன. அடுத்ததாக இந்த திவ்ய தேசத்தை சொன்ன கிரமத்திலே விசேஷமாக சோழசிம்மபுரம் என்னும்படியாக மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் புரிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்கொன்றின் விசையிருந்த அக்காரக்கணியை அடைந்துந்து போனேனே. அந்த திவிதேசத்தை ரொம்ப விசேஷமாக சொல்ற. அதாவது மிக்கான் ஒப்பார் மிக்காரை இளையாய மாமாயா. மிக்கான் என்று சொன்னால் நிரஸ்த சமாபியதிக சம்பாவன பரபிரம்மோ விதீயத்தே என்பதாக. ஒப்பார் மிக்காரை அவனுக்கு சதிருஷமும் கிடையாது, அவனை காட்டிலும் உயர்ந்தவர் யாரும் கிடையாது. இளையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருக்கும் உயிராய் எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவாக அந்தரியாமியாக பிராணனாக எல்லா ஜீவன் சரீரம் சிதசித் விசிஷ்டன் என்பதாக. சித்து அச்சித்து என்று சொல்லக்கூடிய இந்த அறிவுள்ள வஸ்துக்கள் அறிவற்றதான ஜடமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அவன்தான் இருக்கின்றான். அதனால வண்டு வளங்கிளரும் நீள் சோலை அதாவது அருவிகள்லாம் சூழ்ந்ததான ஆச்சரியமான தக்கான் என்னும்படியான புஷ்கரணியினுடைய சமீபத்தில் தடம் குன்றின் விசை அந்த குன்றத்தினுடைய சிகர பாகத்தில் எழுந்துள்ளிருக்கான் யோகாரூடனாக. அதுதான் வேதம் ஜோதிஷ்மதீம் துவாசாதயாமி ஜோதிஷ்கிருதம் துவாசாதயாமி ஜோதிர்விதம் துவாசாதயாமி பாஸ்வதீம் துவாசாதயாமி ஜ்வலந்தீம் துவாசாதயாமி மல்மலாபவந்தீம் துவாசாதயாமி தீப்யமானான் துவாசாதயாமி ரோச்சமானான் துவாசாதயாமி அஜஸ்ரான் துவாசாதயாமி புருவஜோதிஷம் துவாசாதயாமி போதயந்தீம் துவாசாதயாமி ஜாக்ரதீம் துவாசாதயாமி. அழகாக வேதம் சொல்லிட்டு பகவான் ஒரு சமயத்தில் இந்த லோகத்தில் எல்லாரையும் அனுகிரகிப்பதற்கு தான் அச்சாவதாரமாக எழுந்துள்ளார். ஆனால் அச்சாவதார திருமணியில கார்த்திகை மாதம் இருக்க விருச்சிக மாதம், அந்த விருச்சிக மாதத்தில் தன்னுடைய நேத்திர தரிசனம் என்பதாக கண்ணை திறந்து லோகத்தை எல்லாம் அனுகிரகிக்கிறான். ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஜுவாலான்னு சொன்னான். பீஷண பீஷண பீகர பீகர என்று நிருசும்ம தாபனீயோபனிஷத்திலே பேசப்பட்டது. அதனால அப்படிப்பட்டதான பெருமாள் அகோபல க்ஷேத்திரத்தில் எழுந்தருள் இருக்கும்படியான நிருசும்மன் திருவல்லிக்கேணியிலே ஆச்சரியமாக தெள்ளிய சிங்கமாகிய தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தக்கானை கடிகை தடங்குன்றின் விசையிருந்த அந்த கடிகை அந்த கடிகாச்சல க்ஷேத்திரம்னு கடிகம்னா ஒரு நொடிப்பொழுது அகோபில க்ஷேத்திரத்திலிருந்து சப்த ரிஷிகளுக்கு சேவை சாதிப்பதற்காக எழுந்தொழினான். கார்த்திகை மாதம் என்று சொன்னாலே அந்த அமிர்தபலவல்லி சமேத யோகாந்த சும்மனை லோகத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு பெருமாளுக்கு தீபம் சமர்ப்பித்து பானகம் சமர்ப்பித்து பிரதட்சணம் பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு வரா. இன்னைக்கு நாம் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நொடி பொழுது, அதாவது கடிக மாத்திரம் சப்தரிஷிகளுக்கு சேவை சாதிப்பதற்காக அகோபில கஷேத்திரத்திலேருந்து எழுந்தருளினான் என்று புராணம் பேசுகின்றது. கடிக மாத்திரம் சப்தரிஷிகளுக்காக பெருமாள் வந்த க்ஷேத்திரமே இவ்வளவு பரம பாவனமாக ரொம்ப விசேஷமாக போற்றப்படுவதனாலே நித்தியவாசம் பண்ணக்கூடியதான அகோபில க்ஷேத்திரத்தில் எழுந்தருளிருக்கும்படியான எம்பெருமான் எவ்வளவு விசேஷமாக எழுந்தருளிப்பான். அப்படிப்பட்டதான ஒரு வைபவத்தை எல்லாம் ஆழ்வார் விசேஷமாக பேசுகின்றார். அதனாலே தற்கானை கடிகை தடங்குன்றின் விசையிருந்த அந்த கடிகாச்சல க்ஷேத்திரத்திலே பெருமாள் அந்த மலையினுடைய சிகர பாகத்திலே விசேஷமாக யோகாரூடனாக சேவை சாதிக்கிறான். அதனாலே அக்காரக்கணியை அடைந்துய்ந்து போனேனே என்று சாதிக்கிறார். அக்காரக்கணி என்று சொன்னால் கல்கொண்டிலே செய்யப்பட்டதான க்ஷீராண்ணம் என்பதாக. சுவாமி வேதாந்த தேசிகன் திருமலையை சொல்லச்சே பிரபத்தியே தம்கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் இக்ஷுசாரம் என்று சொன்னார். இக்ஷுசாரம்னா கருப்பஞ்சாறு, கரும்பு சாரிலே ஏற்பட்டதான திருமலை என்று சொல்கிறார். இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். அதனால திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவேங்கடமுடையான் நித்தியவாசம் பண்ணும்படியான மலையையே சேவித்தால் போரும். அதனால்தான் சுவாமி எம்பெருமானை சொல்லச்சே பாஷ்யக்காரர் திருவேங்கடமுடையானை சேவிக்க எழுந்துள்ளும்படியான சமயத்திலே அந்த மலை மேலே நம்முடைய கால் படக்கூடாது, மலையே பெருமாளுடைய திருவேணியாக பாவித்து முட்டி கொண்டே சுவாமி எம்பெருமானார் பாஷ்யக்காரர் ஏழு நேரம். அதனால பெருமாள் திருவேங்கடமுடையான் பாஷ்யக்காரருக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்று முழங்கால் முடிச்சு என்னும்படியாக திருமலைக்கு போகும்படியான திருமலைக்கு செல்லும்படியான பாத சாரி இருக்கால அந்த வழியில பாஷ்யக்காரர் எம்பெருமான் முட்டி போட்டுக்கொண்டே எழுந்துள்ளார். பெருமாள் அவருக்கு சேவை சாதிச்சிட்டார். அதனாலே பாஷ்யக்காரருடைய திருமேனியில நோவு படக்கூடாதுன்னு பெருமாளே வந்து சேவை சாதித்தாரா. அதன் பிறகு சுவாமி எம்பெருமானார் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலே வினித விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மமபரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா. ஸ்ரீபாஷ்யத்துக்கு மங்கள ஸ்லோகமாகவே அந்த திருவேங்கடமுடையானு தான் மங்களாசாசனம் பண்ற. இந்த ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரம் என்று சொல்லக்கூடியதற்கு பூர்ணமாக தேவரீர் தலைகட்டி வைக்க வேண்டும் என்று மங்கள ஸ்லோகத்தை திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே சமர்ப்பித்தார் எம்பெருமானார். அதனாலே பார்க்கடல் வைகுந்தம் பண்டெல்லாம் வேங்கடம், அப்படிப்பட்டதான திருவேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம். அடுத்ததான நிலையான க்ஷீராப்தி, க்ஷீராப்தினா பாலசாகரம்னு சொல்றோம். திருப்பார்க்கடல், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடிபாடி என்று ஆண்டாள் சாதிக்கிறபடியான அந்த க்ஷேத்திரம். ஏன்னா முதல்ல பரமபதம், அடுத்ததான வியூகமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பரம் வியூகம் என்பதாக திருப்பார்க்கடலை சொன்னார். அதனால வண்டு வளம் கிளரும் நீழ்சோலை வன்பூங் கடிகை இளங்குமரன் தன்பின் நகர். அதற்கப்புறம் அந்த திவிதேசங்களை எல்லாம் ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக அனுபவிச்சார். விண்ணகரும் வெக்கா விரிசிர நீர் வெங்கடம் மண்ணகரும் மாமாட வேளுக்கை மண்ணகத்தை தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன்குடந்தை நீரேற்றான் தாழ்வு. இந்த பாசுரத்திலேயும் அழகாக ஒரு 7 திவிதேசங்கள், அதாவது விண்ணகரும் வெகா திரு விண்ணகர் என்று சொன்ன நல்குரவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்வகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னையாழ்வானை செல்வம் மல்குடி திருவிண்ணகர் கண்டேனே. சுவாமி நம்மாழ்வார் 10 பாசுரங்களிலே ரொம்ப அத்தியுதமாக அனுபவித்தார். ஆனால் இங்கு ஆழ்வார் பலபடிகளே பல பாசுரங்களிலே அனுபவிக்கிறார். அதனாலே விண்ணகரம், அந்த விண்ணகரம் என்று சொன்னால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு பேர். பூலோகத்திலேயும் ஒரு வைகுண்டம் என்று சொன்னால் அதுதான் உப்பிலியப்பன் சன்னதி திருவிண்ணகரம் என்னும்படியாக. வைகுண்டம் வைகுண்டம் என்று சொன்னால் அப்ராகிருதமயமான லோகத்திற்கு வைகுண்டம் என்பதாக. அப்ராகிருதம்னா பிரகிருதி கலவாத இடம். அதாவது பிரகிருதி என்பது சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும்படியான மூன்றும் கலந்தது தான் இந்த பிரகிருதியை சேர்ந்தது. ஆனால் இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதனாலே அதற்கு அப்ராகிருதம் என்னும்படியான பெயர் ஏற்பட்டது. எது? ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் பசி, தாகம், சோகம், தூக்கம், வெக்கம் எதுவும் இருக்காது. ஏதமானந்தமய மகாத்மானம் உபசங்கிரமியா இமான் லோகான் நீ காமரூப்யனுசஞ்சரன் ஏதத் சமகாயம் நாஸ்தே என்று உபனிஷத் பேசுறது. ஹா ஊஹா ஊஹா ஊ என்று சாம கானத்தை பண்ற. சாமம் என்று சொன்னால் உபலட்சணம். யஜுர்வேதத்தையும் ரிக்வேதத்தையும் அதர்வ வேதத்தையும் பெருமானுக்கு கானரூபமாக திருப்தி பண்ணும்படியான சாமத்தை கொண்டும் பகவத் அனுபவத்தை பண்ணுகிறார்கள் நித்தியசூரிகள். ஆனால் அவளுக்கெல்லாம் தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா என்று வேதம் சொல்லிது. சதா பஷ்யந்தி என்பதனாலே கண்ணை இமைக்காமல் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. கண்ணை நாமெல்லாம் லோகத்தில் இருக்கவா எல்லாரும் கண்ணை திறந்து பெருமாளை சேவிக்கிறோம். இது இப்போ நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். கோவிலில் போய் பெருமாளுக்கு அழகாக நெய்தீபத்தினால ஒரு ஆரத்தி பண்ணால் ஆரத்தி பண்ணுற சமயத்தில் நம்ம கண்ணை மூடிடுவோம். ரொம்ப காரியமாக என்னென்னா கண்ணை திறந்து பெருமாளுடைய திருவேணி அழகை ஆபீஷான் மௌலி பரியந்தம் பஷ்யத புருஷோத்தமம் என்பதாக திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் அழ்வார் காண்பிச்சு கொடுத்தாரோ இல்லையோ. ஆபாத சூடம் அனுபூயம் ஹரிம்சயானம் மத்தியே கபேர துஹிதுஹு முதிகாந்தராத்மான காட்டவே கண்ட பாதம் கமலநல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வா பாட்டமில் கண்கள் மேனி என்பதாக திருவடியிலேருந்து பெருமாளை சேவிக்கணும்ன்றதையும் ஆழ்வார் நமக்கு சாதித்து தெரிவித்து கொடுக்குறார். பெருமாளை இப்போ ஏதாவது சில குழந்தைகளை போய் கோவிலில் பெருமாளை சேவிலன்னா அப்படியே கை கூப்பிட்டு என்ன பண்ணுறதுனே புரியல, பின்னாடி கை கட்டி நின்றுது. ஆனால் சொல்லிக் கொடுக்கணும். பெரியவாழ்லாம் சம்பிரதாயத்தையும் கோவில்களுக்கு ஆட்சி போய் ஆச்சாரியின் சந்ததிக்கு போய் இப்படி மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி அவனை சேவித்து அனுபவித்து அவனுடைய திவ்ய சரணத்தை கையை கூப்பி சிரசு வணங்கி அப்படி சேவிக்கணும்னு சொல்லணும். தெரியாததுவா என்ன பண்ணுவா, என்ன பண்ணுறது தெரியாது. இப்போ இன்னும் போனால் அது தெரியாத பரவாயில்ல, சில கெட்ட வழக்கங்கள்லாம் வேறு தெரிஞ்சிருக்கு. இப்படி மூக்க தொட்டுக்கிறது, தாடையில் ரெண்டு தொட்டுக்கிறது, அப்படியே அம்மாவா கட்டி இப்படி இப்படி குட்டிக்கிறது. யாரோ பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம கற்றுன்னு இருக்கோம். நம்ம பண்ண வேண்டியதை நாம் சொல்கிறது இல்லைன்றத பார்க்கடல் வைகுந்தம் வண்டாதுக்கு அதுக்கப்புறம் விண்ணகரம் வெக்கா அந்த பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு என்ன சொன்னால் பாகவதார் சுவாமி எம்பெருமானார் போச்சு. அவர் பின்னாடியே பல பேர் போவான் சிஷ்யாலாம். சுவாமி எம்பெருமானார் பெருமாளை எப்படி சேவிக்கணும்ன்றத அந்த பாவத்தோடு அனுபவித்து சேவிப்பாராம். ஆனால் போன சிஷ்யாக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாள், பெருமாளை சேவிக்க மாட்டான், சுவாமி பாஷ்யகாரை சேவிச்சுட்டு இருப்பாள். என்ன பாஷ்யகாரது சேவித்தாலே பெருமாளை சேவிக்க, அந்த பாஷ்யகாரை சேவிக்க முடியாத பக்தி ரசானுபவமாக அந்த பக்தியோடு அந்த பிரேமையோடு எப்படி எப்படியெல்லாம் பகவானை அனுபவிக்கணுமோ அந்த அனுபவத்தோடு சுவாமி எம்பெருமானார் சேவிப்பார். எம்பெருமானார் சேவிப்பதே இவர்களெல்லாம் சேவிச்சுட்டு போகலாம். அதுதான் சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரிய பரம்பரையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனாலே விண்ணகரும் வெக்கா திருவிண்ணகர் என்று சொல்லக்கூடியதான ஸ்ரீவைகுண்டத்தில் அவளுக்கு எதுவும் கிடையாது, ஆனந்தமயமாக இருந்துட்டு இருக்கான். ஆனால் இந்த பூலோகத்திலேயும் ஒரு வைகுண்டம் இருக்குது, அதுதான் திருவிண்ணகர். அதுக்கப்புறம் இன்னொரு வைகுண்டம் புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்தவன் சிந்தை அகம் கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கருளி நலிந்தது உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப பளிங்கு நீர் முகலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே என்று சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப விசேஷமாக சொல்றார். அதனால புளிங்குடி கிடந்து திருப்புளிங்குடி என்னும்படியான க்ஷேத்திரத்தில் சைன திருக்கோலத்தில் இருக்கான். புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து, வரகுணமங்கை என்று சொல்லக்கூடிய வரகுணமங்கையிலே நின்று இருக்கார். வரகுணமங்கை இருந்து அந்த இடத்துல பெருமாள் வீத்தின் இருக்கு, வீத்து கொண்டு இருக்கிற உக்காண்டிருக்கிற திருக்கோலம். அதனால வைகுந்தத்துள் நின்று, அதனால புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று. அதனால இந்த எம்பெருமான் எந்தெந்த நிலையில் எப்படி எப்படியெல்லாம் எழுந்துள்ளியிருக்கான் என்று சொன்னால் श्रीवैकुंठत्तिले निन्न तिरुक्कोलत्तिल पेरुमाल वैकुंठत्तिले अपराकृतमान श्रीवैकुंठम इरुक्के नम्म इप्पो पार्क्क मुडियादु इंद जन्मा मुडिंजी आचार्य अनुग्रहत्तिनाले सेविक्क पोरुमे अंद वैकुंठत्तिल पेरुमाल उक्कार्न्दिरुक्कार एप्पडि इरुक्के सव्यं पादं प्रसार्य दक्षिणं कुञ्चयित्वा जानुन्यादाय सव्ये तरमितरभुजं नागभोगे निधाय पश्चात् बाहुद्वयेन प्रतिपटशमने धारयन् शङ्खचक्रे देवी भूषादिजुष्टो जनयतु जगतां शर्म वैकुण्ठनाथः वैकुण्ठ ध्यान श्लोकमिदे एप्पडिने उभाभ्यां भूमिनीलाभ्यां रेंडु नाच्चिमार्गल पडिसूळ शेषपर्यंग सहस्रतल फट्टतोडो अदावदु सहस्रतल फणं आयिरं तलैकोंड आदिशेष पर्यंगत्तिले पेरुमाल इडदु कैये नागभोगे निधाय अंद आदिशेष पर्यंगत्तिले कैये ऊनिंडु वलदु करत्तिनाले अभयहस्तं पण्णिंडु ओरु काल मडक्किकोंडु इडदु काल कीळे तोंग पोट्टुकोंडु सामरहस्तायि नमः नित्यसूरी मुक्तगणங்கள்லாம் பெருமாளை சேவிச்சிட்டு இருக்கச்சே அங்க அப்படி எழுந்தருளி இருக்கார் என்று அந்த தியான ஸ்லோகம். ஆனா இந்த பூலோகத்தில் இருக்கும்படியான அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் நின்ன திருக்கோலத்தில் இருக்கார். அதனால வைகுண்டத்துள் நின்று அதனால விண்ணகரம் வெக்கா அதாவது விண்ணகரம் என்று சொல்லப்படும்படியான திருவிண்ணகர் என்று சொல்லக்கூடிய உப்பிலியப்பன் கோவில் இங்க. அதனால வெக்கா வெக்கானா ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். வெக்காவை பற்றி சொல்லணும்னா தாச்சா முகோச்சரம் ஏன்னு கேட்டால் கணிகண்ணன் போகின்றான் காமருபூம் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணியுடைய செல்லா புலவனும் செல்கின்றேன் உன்னுடைய பையனாக பாய்சுருட்டிக்கொள் என்று திருமழிசை ஆழ்வாருடைய பரம பக்தரான சிஷ்யரான கணிகண்ணன் இந்த இடத்துல ஆழ்வாரோடு சேர்ந்து சேவிக்கிற வழக்கம். அதனாலே ராஜா தனக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் என்று சொல்லி நியமிக்க நிர்பந்திக்க வாய் கொண்டு மானிட வந்த பாட வந்த கவியே நல்லேன் நான் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னான். அதனாலே நான் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் பரமாத்மாவுக்காக ஏற்பட்டதான இந்த சரீரம் எல்லாமும் பகவத் அர்ப்பணம் என்று சொன்னார். உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பி போன்னு சொன்னார். ஊரை விட்டு கிளம்பி போனவர் நேற்றுக்கு போன வாரமும் இதை அனுபவித்தோம். அதனால வெக்கா உடனே பையனாக உடனே ஊரெல்லாம் க்ஷாமம் ஏற்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டால் திரும்பவும் பிரார்த்தித்தாள். இவரால் இந்த ஆழ்வார் ஊரை விட்டு கிளம்பி போயாச்சு அதனாலே ரொம்ப துக்கத்துக்கு ஏதுவாக போயிடுத்துன்னு சொன்னால் கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமருபும் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அன்னைக்கு ராத்திரி பெருமாள் அங்கே எழுந்தருள் இருந்ததுனாலே அதுக்கு ஓரிருக்கை என்பதாக அந்த க்ஷேத்திரத்தை சொல்லுவாள். அங்கிருந்து மீண்டும் வந்து பெருமாள் அந்த விண்ணகரும் வெக்கா வெக்கா க்ஷேத்திரத்தில் திரும்ப சயனத்தில் இருந்தாராம். விரிதிர நீர் வேங்கடம் விரிதிர நீர்னு ஆச்சரியமான அருவிகள்லாம் கொட்டும்படியான திருவேங்கடம். அதனால விண்ணகரும் வெக்கா விரிதிர நீர் வேங்கடம் திருவேங்கடத்தை பற்றி நாம் நிறைய அனுபவிக்க போகிறோம். மண்ணகரும் மாமாட வேளுக்கை வேளுக்கை ஆளறி வேளுக்கை ஆளறி என்று சொன்னால் அங்கே ஆச்சரியமாகவே எழுந்தருள் இருக்க திருவேளுக்கையில் வேளுக்கைன்னா பெருமாள் தானே பிரியப்பட்டு சந்தோஷப்பட்டு தனக்கு இந்த இடம் வேண்டும்னு வைகுண்டத்திலேருந்து அங்கே எழுந்தருளினராம். காமாசிகம் என்பதாக சுவாமி ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் மேகவத்யாச்ச தட்சிணம் காமாததிவசம் ஜீயாத்து கஷ்டிதத்து அத்புத கேசரி அற்புதமான கேசரி கேசரினா சிம்மம் கேசரம் கேசரினா சிம்மத்துக்கு பேர். அதனால காமாசிகா கேசரி என்று சொன்னால் பெருமாளே பிரியப்பட்டு அந்த க்ஷேத்திரத்துக்கு எழுந்துள்ளதுனாலே திருவேளுக்கை வேள்கைனா வேள்கை அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக பிரியமாக வேகவதியினுடைய சமீபத்தில் அங்கே வந்து பெருமாள் எழுந்தருளினார். யார் ஆளறின்னு பேர் ஆள் அரி அதாவது கழுத்துக்கு மேலே சிம்மமாகவும் கழுத்துக்கு கீழே மனுஷனாகவும் ரெண்டும் கலந்ததான ஒரு திருமேனி. மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை என்பதை காண்பதற்காக நிசும்மனாக வந்தான். அந்த நிசும்மனுக்கு தான் சுவாமி कामासिका अष्टकम् एन्बदाग त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयिजा रक्षति अरक्षकैः किमन्यैः इति निश्चितधीः श्रयामि नित्यं दृहरे वेगवती तटाश्रयं त्वां त्वयि रक्षति பெருமாள் காப்பாற்ற ஆரம்பிச்சுட்டால் யாராலையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஸ்ரீயப்பதியான எம்பெருமானே இவன் ஏதோ தோஷத்தினாலே பாபத்தினாலே அவன் பெருமாள் விட்டுட்டா அப்பொழுது யாராலையும் காப்பாற்ற முடியாது. தொய் ரக்ஷதி ரக்ஷகைஹி, அவன் காப்பாற்ற ஆரம்பித்துட்டால் யாருமே காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பரமாத்மாவே கையை விட்டுட்டாலும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. त्वयिजा रक्षति अरक्षकैः किमन्यैः इदु एप्पडि सोल्रेन इदु निश्चितधीः इदु मट्टुम नान ओन्नु सोल्रेन प्रमाणतोड सोल्रेन इदु निश्चितधीः श्रयामि नित्यं सत्यम प्रमाणமாக காப்பாற்றுவான் யாரு அந்த ஆளரி என்று சொல்லக்கூடிய பெருமாள் ருஹரே வேகவதி தடாஸ்ரயந்தாம் வேகவதி நரைக்கரையில வேளுக்கை ஆளரியாக மண்ணு மதில் கட்சி வேளுக்கை ஆளரியை மன்னிய பாடகத்தெம்மைந்தனை வெகாவில் ஒன்றிய யோகத்துறக்கத்தை ஊரகத்துலன்னவனை அட்டபுயகரத்தெம்மானயத்தை என்னை மணங்கவர்ந்த ஈசனை என்று ஆழ்வார் சாதிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் மடல்ல அது மாதிரி விரு திரநீர் வேங்கடம் மன்னகரும் மாமாட வேளுக்கை மன்னகரும் அந்த பூமியில பிரியமாக பெருமாள் எழுதினார அந்த வேகவதி நிகழ மாமாட வேளுக்கை அது மட்டுமான மன்னகத்த தென்குடந்தை மன்னகத்த தென்குடந்தை அதாவது திருக்குடந்தை என்னும்படியான திவ்யதேசத்தை சொல்லச்சு ஆச்சரியமான அனுபவம். அந்த பெருமாளுக்கு திராவிட ஸ்ருதி தரிசகன் என்று பேர். திராவிட ஸ்ருதி என்று சொன்னால் சாட்சாத் ஸ்ருதியாகிற வேதம். அந்த வேதத்தை காலத்தில் அத்தியனம் பண்ணணும், குருமுகமாக அத்தியனம் பண்ணணும், அனத்தியனத்தில் சொல்லக்கூடாது, அபஸ்வரமாக சொல்லக்கூடாது, அதை யதாக்கிரமமாக சொல்லி மறக்கக்கூடாது, சொல்லினதையும் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இப்படி பல நிர்பந்தங்கள் நியமங்கள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ஸ்ருதியாகிற வேதத்தை ஆழ்வார்களாகிற பதின்மர் பாடும் பெருமாள் என்று ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தமாக அருளி செயலாக அருளி செய்தார்கள். அதனால அந்த பாசுரங்களை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்தார்கள் ஆழ்வார்கள். அதனால ஆழ்வார்களும் திவ்ய பிரபந்தத்தை உண்டு பண்ணலை, வேதத்தை யாருமே உண்டு பண்ணலையோ அதை மாதிரி அருளி செயலையும் உண்டு பண்ணலை. வேதத்தை வியாச பகவான் பெருமாளுடைய நியமத்தை பிரம்மானுடைய அனுகிரகத்தோட வேதத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா, அதே மாதிரி ஆழ்வார்கள் மயர்வர மதிநல மருளப் பெற்ற எம்பெருமானுடைய திருமேனியினுடைய நித்திய சூரி கணங்களான ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தமாக வேதத்தை மாற்றினார்கள். அதனாலே மன்னகத்த தென் குடந்தை, அந்த குடந்தையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன திருநாமம்? ஆறாவமுதன் அபர்யாப்தாமிருதன் என்பதாக மன்னகத்த தென் குடந்தை. அதனாலே திராவிடோபனிஷத் என்பதாக திராவிட வேதமாக மயர்வர மதிநலம் ஆழ்வார்களுடைய வேதத்தினுடைய வாக்கியங்களை எல்லாம் தமிழிலே பண்ணாக பாசுரமாக அருளி செய்தார். அதனாலே மன்னகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி, அதுக்கப்புறம் ஆச்சரியமான க்ஷேத்திரம் திருக்கோட்டியூர் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் என்று ஆழ்வார்கள். அதாவது தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஹானி பயத்தை கொடுத்ததான அசுரர்கள் இருக்காளே, அசுரர்களை ஒழிப்பதற்காக தேவர் ஜாதிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பெருமாளை பிரார்த்தித்ததான ஸ்தலம் அதுதான் திருக்கோட்டியூர். தேனார் திருவரங்கம் தென்கோட்டி, அதனால திருக்கோட்டின்னு பேர். கோட்டினா கோஷ்டி, திருக்கோட்டின்னா எல்லாரும் கூற்று பிரார்த்தனை என்று சொல்றாங்க. இப்போ கோவில்கள்லாம் விசேஷ உற்சவங்கள்லாம் நடந்தா 2 பேர் இருந்தா சாதாரண சொல்லுவா, 100 பேர் இருந்தா ஆச்சரியமா இருக்கும் வேத பாராயணமோ திவ்ய பிரபந்தமோ. அதனால இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணினால் அதுதான் திருக்கோட்டியூர். தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன் குடந்தை நீரேற்றான் தாழ்வு தன் குடந்தை, அப்படிப்பட்டதான திருக்குடந்தையை ஆழ்வாருக்கு எப்பொழுதும் மறக்க முடியாது. அதனால திருவள்ளி ஆழ்வாருக்கு பிரத்யேகமாக திருக்குடந்தையில விசேஷமான அனுபவம். அதனால திருச்செந்த விருத்தத்துல ரொம்ப விசேஷமாக பேசுகின்றார். 5 பாசுரம் வரிசையாகவே அந்த கிரமத்தில் அனுபவிப்போம். அதனால் செழுங்கொழும் பெரும்பணி பொழிந்திட உயர்ந்தவே விழுந்துளர்ந்தெழுந்து வெண்புடைக்கும் வேங்கடத்துள் நின்று எழுந்திருந்து தேன்புருந்து பூம்பொழி தரைக்குழும் செழுந்தனம் குழந்தையுள் கிடந்தமாலும் அல்லையே என்று சாய்கிறார். ஆச்சரியமான க்ஷேத்திரம் திருக்குடந்தை. அதனாலே மண்ணகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன்குடந்தை நீரேற்றான் தாழ்வு. அதுக்கப்புறம் தாழ்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழரவும் தொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு. அதுக்கப்புறம் திரும்பவும் சாய்கிறார். ஆச்சரியமாக தாழ்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும். இவனுடைய திருமேனியினுடைய அழகில் சடை ஜடை இருந்ததுன்னா யாருக்கு சிவபெருமானுக்கு ஜடா முடியும் பேர். அதனால ஏன்னா தினமும் தீர்த்தா மாட்டிகிட்டே இருந்தால் தலையில் சிக்கு வந்துடுதோ இல்லையோ. ஆனால் கங்கோத்ரி என்னும்படியான கங்கையே தன்னுடைய சிறசில் சதுமுகன் கையில் சதுர்புஜன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முக மணி கொண்டு இழிப்புணல் கங்கை கண்டமென்றும் கடிநகரே என்னும்படியாக சொல்கிறேன். அதனால சதுமுகன் கையில், சதுமுகன்னா நாலு முகத்தினுடைய இருக்கக்கூடிய பிரம்மா அக்கறை பெருமாளுடைய திருவிக்ரமாவதாரத்தில் திருவடி மேலே சத்தியலோக பரியந்தம் வந்து கொடுத்து கீழே பாதாள லோகத்துக்கு கீழே திருவடி போயிடுத்து. ஒரு கால் மேலே ஒரு கால் கீழே. அப்போ பிரம்மா என்னபடினு தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தை எடுத்து பெருமாளுக்கு சீபாத தீர்த்தார். தீர்த்தனுலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே. அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணும்படியான அவனை யாரு அர்ஜுனனை கூட்டு தனக்கு பண்ணுதுன்னு சொன்னான். பெருமாள் திருவடியில் அர்ச்சனை பண்ணிட்டா இந்த புஷ்பமெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தா சிவபெருமானுடைய சிரசில் இருந்துதான். அப்போது அந்த பிரம்ம கடிகின பாதமும் இந்த பிரம்மா கமண்டலத்திலேருந்து தீர்த்தத்தை சேர்த்து பெருமாள் திருவடி அபிஷேகம் பண்ணினார். அந்த தீர்த்தம்தான் அங்கேருந்து பூலோகத்தில் பாதாளலோக பரியந்தும் அந்த தீர்த்தம் வந்து அது கங்கோத்ரி என்பதாக கங்கையினுடைய சிகரம் இமோத் பர்வதத்தில் வந்து அலகநந்தால வந்து ஹரித்வாரம் வழியாக பூமியை தொட்டு கங்கையாகப்பட்டது. பிரவாகமாக எல்லோருக்கும் புனிதத்தன்மையை கொடுத்தது. அதனால தாழ் சடையும் நீன் முடியும், அழகான நீன் முடி பெருமாள் சர்வேஸ்வரனுக்கு அழகான இதில் நீன் முடியும் ஒன் மழுவும் சக்கரமும். மழு என்ற ஆயுதத்தை வச்சுட்டுருக்கான், இன்னொரு கையில் சுதர்சன அழுவான வச்சுட்டுருக்கான். சூழ் அறவும், அதாவது சிவபெருமானுக்கு நாகாபரணம்லாம் உண்டு. அதனால கருக்மானுக்கு உண்டு. கருக்மான் 8 விதமான நாகத்தை சாத்திட்டுருக்கார். அதாவது அது எல்லாத்தையும் அடக்கி ஆழ்வதனால. ஆனால் சிவபெருமானுக்கு ஆபரணமாகவே ஒன்று இருக்குது. நான் சூழ் அறவும் பொன்னானும் திருமலையில் போய் பெருமாளை சேவிக்கிட்டு அவர் ஒட்டியானம் நாக ஒட்டியானமாக தான் இருக்கும். தாழ் சடையும் நீள் முடியும் ஒன் மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன்னானும் தோன்றுமாள். ஆச்சரியமாக பெருமாள் சேவை சாய்க்கிறான். சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவம் ஒன்றாய் இசைந்து திரண்டு அருவி பாயும். ஆச்சரியமாக அந்த பாபநாசம் என்னும்படியான தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் அங்கே பிரவகிக்கிறது. இரண்டு உருவம் ஒன்றாய் இசைந்து, இதுதான் முக்கியமான சாரம். 2 உருவம், ஒன்று பிரம்மரூபம், மற்றொன்று பரமேஸ்வர ரூபம். இந்த 2 ரூபமும் பெருமாளுடைய திருமேனியிலே சேர்ந்திருக்கு. ஆனால் ஒன்றாய் இசைந்து சரீராத்ம பாவம் என்று சொல்லணும். ஒன்று சரீரம், மற்றொன்று ஷரீரி. இப்போ அடியன் நல்ல சால்வை போட்டுண்டு 12 காப்பு திருவண்ணா சாத்திட்டு பத்மாட்சமெல்லாம் போட்டு போனேன்னாக்கா பத்மாட்சம் வந்தது, சால்வை வந்தது, உரகடன் லக்ஷ்மி நரசிம்மாச்சார் வந்தார்னு சொல்லுவா. மொத்தத்தில் பேர் சொல்லி சுவாமி எழுந்தேன்னு சொல்லுவா. ஆச்சாரியன் வர அப்படின்னு என்று சொன்னால் ஆச்சாரியன் திருமேனியில் இருக்கக்கூடியது எல்லாவும் அவரோட சேர்ந்து தான் வரும். ஒரு பெரிய ஆஃபீஸர் வரார், அவர் பெரிய கோட்டு சூட்டு போட்டிருக்கார், நல்லா டை போட்டிருக்கார், நல்லா கிளாஸெல்லாம் போட்டிருக்கார். கோட்டு வந்தது, ஷூட்டு வந்தது, கண்ணாடி வந்தது, இதெல்லாம் சொல்கிறோம். அந்த ஆபீசர் வந்தார்னு அவர் சொல்லுவோம். அது மாதிரி இரண்டு உருவம், இந்த ரூபம் இருக்க, ஒன்று சரீராத்ம பாவம், இந்த ரெண்டு ரூபமும் சரீரமாக இருக்கு மேலே திரும்படியா. ஆனால் ஷரீரி என்று பரமாத்மா அங்கே உள்ளே இருக்கான். அந்த ஷரீரி என்று சொன்னால் அந்த ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயண் இரண்டு உருவம் ஒன்றால் இசைந்து ரெண்டும் சேர்ந்து ஒன்று, அதுதான் விசிஷ்டாத்வைத்தம் என்பதாக. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் அங்கே ரொம்ப விசேஷமாக சேவை சாதிக்கிறார். அது மட்டுமில்லை, தாளால் உலகம் அளந்த வசவேகொள் வாழா கிடந்தருளும் வாசிரவான் நீலோதம் வந்தலைக்கும் மாமையிலை மாவல்லிக்கே நியான் ஐந்தலைவாய் நாகத்தனை. தாளால் சகடம் அளந்த அசவேகொள், தாளால் சகடம் அளந்த, இந்த சகடாசுரனை மந்திரம் பண்ணின அந்த திருவடி இருக்க, அதனால உன் திருவடியிலே நோவுபட்டிருக்கா, அசதி ஏற்பட்டுடா. நம்மளாம் ரொம்ப நாள் எங்கேயாவது கோவிலில் பெருமாள் செஞ்சா கூட 10 மணி நேரம் 12 மணி நேரம் செஞ்சா கொஞ்சம் அசதின்னு சொல்ல முடியும். அளந்த அசவேகோள், பெருமாள் திருவடியில் நோவுபட்டிருக்குமோ. கிருஷ்ணாவதாரத்தில், வராகவதாரத்தில், ராமாவதாரத்தில் நடந்து 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 கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்று திருமணிசை ஆழ்வார் பிரார்த்தித்தார் இல்லையா. அதனாலே நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய், நடந்து நடந்து வராகவதாரம் எடுத்ததுனாலேயோ ராமாவதாரம் எடுத்ததுனாலேயோ இப்படியெல்லாம் நடந்து கஷ்டப்பட்டியே, அதனாலே உன் திருவடிக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்பதாக. தாளால் உலகம் அளந்த வசவேகுள் வாழா கிடந்தருளும் வாய்கிறவாய், நீ படுத்துட்டு இருக்கியே, உன்னுடைய திருவாய் மலர்ந்தருளி என்னை அனுகிரியும் என்று பிரார்த்திக்கிறேன். நீலோதம் வந்தலைக்கும் மாமை இலை மாவல்லிக்கே, நீலோதம் வந்தலைக்கும், ஆச்சரியமான சமுத்திர கரையில் பெருமாள் இருக்கார் பார்த்தசாரி. நீலோதம் வந்தலைக்கும் மாமை இலைன்னு, அதாவது திருவல்லிக்கேணியும் மாமல மாட மாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுற. அதனால ரெண்டு க்ஷேத்திரமும் சேர்ந்ததான ஒன்று, ட்வின் சிட்டி என்று சொல்கிறாளோ இல்லையா. ஹைதராபாத்துக்கு சொல்லச்ச செகண்டராபாத் ஹைதராபாத்னு சொல்லுவாள், ட்வின் சிட்டின்னு சொல்லுவாள். எல்லா இடத்துலையும் நியூ பாம்பேன்னு ஒன்று சொல்கிறான், அப்போ ஓல்டு பாம்பேன்னு ஒன்று இருக்கோ இல்லையா. பாம்பேயில் அமெரிக்காவிலும் நார்த் அமெரிக்கா, ஈஸ்ட் அமெரிக்கா, வெஸ்ட் அமெரிக்கான்னு சொல்கிறாளோ இல்லையா. அதனால ரெண்டும் கலந்ததான ஒன்று. அதனால அந்த க்ஷேத்திரத்தில் பெருமாள் கீதாச்சாரியன் இருக்கான். மாவல்லி கேணியான், மாவல்லி ஆச்சரியமான க்ஷேத்திரம், மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ண முடியான அல்லிமா மலர் மங்கைநாதன் அரங்கன் மையடியார்கள் துண்டு. அதனால கைரவேணி அந்த அந்த தடாகத்தினுடைய சமீபத்தில் பார்த்தசாரி பெருமாள் கீதாச்சாரியன் சேவை சாதிக்கிறானே. ஐந்தலைவாய் நாகத்தனை, அப்படிப்பட்டதான பெருமாள் பார்த்தசாரதியாக, கீதாச்சாரியனாக, வேங்கட கிருஷ்ணனாக 5 பெருமாள் கழிந்துள்ளது. கஜேந்திர வரதன், மன்னாதன் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதன் சேஷபதிங்கத்திலே சயனிச்சிருக்கார். பரதனும் தம்பி சத்ருக்கணனும்னு இளைய பெருமாள் சீதா பிராட்டியோட சக்கரவர்த்தி விளையாட்டுருக்கார். அதே மாதிரி பெரிய பெருமாள் ரங்கநாதன் எழுதியிருக்கார். அதனால மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான்னு கஜேந்திர வரதன் எழுந்துள்ளிருக்கார். தெள்ளிய சிங்கமாகிய தேவை என்று தெள்ளிய சிங்கன், அழகிய சிங்கனும் எழுந்துள்ளிருக்கார். பார்த்தசாரதியும் எழுதுக. வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் கழித்தை குவலயத்தோர் தொழுகேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடையப்பனை ஒப்பவரில்லாம் ஆதர்கள் வாடும் மாடமாமையிலை என்பதாக. மாவல்லி கேணியான் ஐந்தலைவாய் நாகத்தனை என்பதாக ஆச்சரியமாக கீதாச்சாரியன் இங்கே எழுந்தொழிக்கும்படியான எம்பெருமானையும் சேவித்தேன் என்று சாய்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆழ்வாருக்கு மாத்திரம் சைன திருக்கோல பெருமாளிடத்தில் விசேஷமான அனுபவம். பெருமாளுடைய எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிழக்கை கண்டும் எங்கனும் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. எம்பெருமானை மறந்தவர்களெல்லாம் ஏழைகள் தான். எம்பெருமானையே தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி சேவிக்கிறவாள்லாம் பெரிய பிரபுக்கள், கோட்டீஸ்வராள். என்ன பணம் இருக்கு சுவாமி அவர்கிட்டன்னா, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சின் நமயா கிஞ்சித் ஆர்ஜிதம் அஸ்திமே அஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமகந்தனம். पितामहराय इरुक्कूडिय वस्तु पैतामहंदनम स्वामी वेदांत देशियर सायिक्रेलिया நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணி என்னுடைய சாம்ராஜ்யத்தில் நீ பெரிய மகாகவியாக இருக்க வேண்டியதுக்கிட்ட எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு தேவப்பெருமாள் இருக்க நாஸ்தி பித்ரார்ஜிதம், பித்திருக்களாலே சேர்த்து வச்ச சொத்து எதுவும் கிடையாது. நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சின்னமையா கிஞ்சிதார்ஜிதம், நானும் சேர்த்தது எதுவும் கிடையாது. அஸ்திமே என்ன இருக்கு உமக்கு, அஸ்திமே என்று சொன்னால் இருக்கு, அஸ்தினா இருக்கு. ஆஸ்தி வாஸ்தி இருக்கான்னு கேட்குறாளோ இல்லையா லோகத்தில், அஸ்தி அஸ்தினா இருக்கு. அஸ்தினா யானைக்கு பேரு, புருஷோ ஹஸ்தி, அது தமிழில் அஸ்தி, சம்ஸ்கிருதத்தில் ஹஸ்தி. புருஷோ ஹஸ்தி மர்க்கடஹா என்று வேதம் சொல்லிட்டு, அதனால அஸ்திமே உனக்கு என்ன இருக்குனர். ஹஸ்திசைலாகிரே, ஹஸ்திசைலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தேவ பெருமாள் இருக்காரு. வஸ்து பைதாமகந்தன, பிதாமகதி என்று சொன்னால் பிரம்மா, அதனாலே பிரம்மாவினாலே ஆராதிக்கப்பட்டு பிரம்மாவனுடைய அவிர்பாவத்தை வாங்கிக்கிறதுக்காக தேவப்பெருமாள் அக்னியில் அவதரித்தான். வஸ்து பைதாமகந்தனம், அசைக்க முடியாததான ஒரு சொத்து பரமாத்மா தேவாதிராஜன் இருக்கார் என்பதை ஆழ்வார் சாட்சியார். அதனாலே நாகத்தனை குடந்தை படுத்த திருக்கோலத்தில், அதாவது கிடந்த திருக்கோலம், நாகத்தனை குடந்தை வெகா திரியவுள் திருக்குழந்தையை தான் திருப்பி ஆழ்வாருக்கு சைன திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாள்னா இந்த ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால திருக்குழந்தையில எழுந்துள்ள இருக்கும்படியான எம்பெருமானை ரொம்ப விசேஷமாக அனுபவிச்சேன். இன்னும் நிறைய பாசுரங்களே நாம் அனுபவிக்க போகிறோம். நாகத்தனை குடந்தை சேஷ பரியங்கத்தில் பெருமாள் படுத்துட்டு இருக்கான், ஸ்ரீரங்கத்தில் காவேரியில் படுத்து, காவேரி கரையில் படுத்துட்டு இருக்கான். வெக்கா திருவ உள் வெக்கா திருவெக்கா, இப்போ போன சொன்ன மொழியும் அந்த திருவெக்கால தானே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதோத்தம் குருத்தே ஹரிஹி என்பதாக திருமிழியாழ்வாருக்காக பெருமாள் சயன திருக்கோலத்தை மாற்றி படுத்துட்டார் என்பதாக சம்பிரதாயமாக அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்படி இன்னைக்கு சேவை சாதிக்கிற மாதிரியே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் பக்த பக்த பராதீனோ அகிலார்த்தஸ்துதிஹி அர்ச்சக பராதீனஹா. அர்ச்சகால் என்ன சொல்கிறாலோ அதை பெருமாள் கேட்குறான். இன்னைக்கு உன் காப்பிடி சாதம் தான் அம்சே பண்ணுவேன்னா சரின்ற பெரிய மாலை சாத்தினா அதையும் எடுத்துக்கிறார். இன்னைக்கு பூவே கிடையாது, ரெண்டே ரெண்டு திருத்துறையும் திருவள்ளியில் சேர்க்கிறேன், அதையும் எடுத்துக்கிறார். எம்பெருமான் யார், அவன் என்ன பார்க்குறான், பக்தியும் பிரேமையும் தான் அவன் பார்க்குறான். அண்டா அண்டாவாக வச்சாக்க அவன் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, காப்பிடி சாதம் பண்ணால் போராதுன்னு சொல்ல மாட்டான், எது கொடுத்தாலும் ஏற்றுப்பான் சந்தோஷமாக. அதுதான் பரமாத்மாவுடைய சௌலபிய குணம். அதனாலே நாகத்தனை குழந்தை அந்த திருக்குழந்தை சொன்னார். வெக்கா திரு எவ்வுள் ஆச்சரியமான க்ஷேத்திரம், இங்கே திருவள்ளியினுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திரு எவ்வளூர். அதாவது சாலிகோத்திர மகரிஷிக்கு சேவை சாதிப்பதற்காக வந்து அவர் தெனமாவு, தெனமாவு என்று பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக வைத்திய வீரராகவனுக்கு பெருமாள் கண்டருளை பண்ணுவார். விருத்த சன்னியாசியாக வந்து விருத்த பிராமண ரூபமாக வந்து எனக்கு படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டேன். உடனே அவரை படுத்துக்க சொல்லி ஒரு இடம் கொடுத்தா அதையும் சாட்டார். யார், வத்த பிராமணனாக சாலிகோத்திர மகிழ்ச்சியினுடைய சாட்சா சிவபதியான எம்பெருமானே வந்து கேட்குறான். சரி இடம் கொடுத்தார் ஒரு பர்ணசாலையில இங்கே படுத்துக்கோன்னு. எது முதலாழ்வார்களுக்கெல்லாம் எப்படி திருக்கோவிலூரில் பெருமாள் இடம் கொடுத்தாரோ அதை மாதிரி சாலிகோத்திர மகிழ்ச்சி தன்னுடைய பர்ணசாலையில் படுத்துக்க சொன்னேன். மரவுரி தரிசின்னு வந்திருக்கார் பெருமாள். மரவுரின்னா பப்புளி துப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டங்கட்டமாக போட்டிருக்கோம், வெள்ளை கட்டமும் சேவப்பு கட்டமும் போட்டிருக்கோம் பூர்த்தியாக, அதற்கு பேர் பப்புளி துப்பட்டின்னு பேர். அதை பெருமாள் சாத்திட்டு தான் சயனிச்சுருக்கார். வஸ்திரத்தையும் கொடுத்தார். வாசோ ததாதி தேனாயு பிரதிரதே வேதி திதீயேயஜேத திரிசத்யாஹி தேவாஹ சசத்யம் அக்னிஞ்சினுதே என்று வேதம் சொல்லுது. வஸ்திரதானம் பண்ணினால் எல்லையற்றதான ஆயுசு நீர்த்தியாக 100 ஆயுசு பூர்த்தியாக இருப்பான் என்று வேதம் சொல்லிது. அதனால தான் எங்கேயாவது இருந்தாலும் சாத்தாதிகள்லாம் கூட என்ன பண்ணுறா, சுவாமிகளுக்கு வேஷ்டி வாங்கி கொடுக்குறா, சொம்பு வாங்கி கொடுக்குறா, அதுக்கப்புறம் அவன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறான். ஆனால் இதெல்லாம் முக்கியம் இல்லை, ஸ்ரத்தை தான் முக்கியம். ஸ்ரத்தை இல்லாத இப்படி செக்கு போட்டே சாப்பிட்டு போ அப்படின்னாக்கா சாத்தம் பண்ணியும் பலன் இல்லை. இது கல்யாணமாக இருக்கட்டும், கல்யாணத்தில் சுவாமிகள்லாம் வந்து குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ண வரேன்னா அவளுக்கெல்லாம் புடவை வேஷ்டி கொடுத்து தட்சிணிகள்லாம் கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துகிறோம். भावतोड़ भक्तियोड़ सालिगोत्र महिषि आश्रम वह सैनिच अगे वह पड़े उड़े स्वामी पर श्रमता तिरमेंदी श्रम अद सेव पड़े सालिगोत्र महिषि अदर मे राघवा उम्मे तिरवड़ी वार्ते और प्रार्थने इन केलुमे यद केटालुक्रेचे उन्हें कटार इन वो सेविक्रवा एल् वो सेविक्रवा एंत विधान पिणी व्याधा इलाम अखंड ईश्वर्योड़ सौख्यमो नहीं अनुग्रह पड़े तलमेल सिरसमेल कई वे திருமால் அனுகிரகம் பண்ணினானாம் திருவள்ளூர் வைத்திய வீரராகவன் கனகவல்லி நாயகா சமேத வீரராகவன் வெக்காத்திருவுள் நாகத்தனை அரங்கம் அதுக்கப்புறம் நாகத்தனை அரங்கம் சேஷபரியங்கத்தில் படுத்துட்டு இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கார் யாரு திருவரங்க க்ஷேத்திரத்தில் நான் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் திருப்பேர் நகர் திருப்பேர் நகர்ன்ற இடத்துல பெருமாள் ஆச்சரியமாக சைன திருக்கோலத்தில் அப்பகுணத்தான் என்பதாக அதனாலே பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் பார்க்கடல் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து சைன திருக்கோலத்தில் இன்னும் எத்தனையோ பெருமாள் இருக்கா ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் எம்பெருமான் யார் சேவை சாதிக்கிறானோ அவனை பற்றி தான் ஆழ்வார் கொண்டாடுவார் அதனாலே நாகத்தனை அரங்கம் பேரன்பில் திருப்பேர் நகரையும் அன்பில் அன்பில் அப்பகுணத்தான் சொல்லுவார் அந்த இடத்துல பெருமாள் ஆச்சரியமாக காவிரி கரையில் ரெண்டு கரையும் வடதிருக்கா வடகரையிலையும் தென்கரையிலையும் படுத்துருக்கா ரெட்டை திருப்பதி என்பதாக தொலைவில்லி மங்கலம் இருக்கு அது மாதிரி க்ஷேத்திரத்தில் ரெண்டு க்ஷேத்திரம் இருக்கு இங்கேயும் அப்படிதான் அன்பில் அப்பகுடம் என்று க்ஷேத்திரத்தில் பெருமாள் சைனத்தில் இருக்கான் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் இதெல்லாத்தையும் சொன்னவர் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் அந்த திருப்பார் கடல்ல பெருமாள் சயனிச்சுட்டு இருக்காரு அங்கேருந்து தானே இந்த விபவாவதாரமாக பெருமாள் எழுந்தருளினார் அதனால ஆதி நெடுமால் ஆதி என்று சொன்னார் எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடிய பரமாத்மா தான் அனைப்பார் கருத்தனாவான் அந்த எம்பெருமான் இருக்கானே க்ஷீராப்தியில படுத்துட்டு இருக்க பெருமான் அவன் தான் இங்கே அர்ச்சாவதாரத்தில் இருக்கான் அர்ச்சை என்று சொன்னால் நம்மால் அவனுக்கு விசேஷமாக ஸ்தோத்திரம் பண்ணி அர்ச்சிக்கப்படுபவன் அதனாலே அர்ச்சாவதாரம் என்று திருநாமம் அதனாலே அனைப்பார் கருத்தனாவான் யார் அவனை நினைக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் அருத்தன் ஆப்தன் ஆவான் ஆப்தன பரம ஆப்தன் பெருமாளுக்கு எத்தனையோ திருநாமம் இருக்கு அதனால திருமோகூராத்தம் திருமோகூர்ன்ற க்ஷேத்திரம் இருக்க தளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோழு நான்குடை சுரிகுழல் கமலக் கண்கணிவாய் காலமேகத்தை எண்ணி மற்றொன்றிலங்கதியே திருமங்கையாழ்வார் ஐயா சுவாமி நம்மாழ்வார் விசேஷமாக அனுபவிக்கிறேன் தடமணி வயல் திருமோகூர் திருமோகூர்ன்ற பெருமாளுக்கு என்ன திருநாமம் அழகான திருநாமம் இருக்கு திருமோகூர் ஆப்தன் ஆப்தன்னா ரொம்ப ஆத்ம பந்து ரொம்ப ஸ்நேகிதன் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாளோ இல்லையா டியரஸ்ட் ஃப்ரெண்டுனா ரொம்ப நெருங்கிய உறவு நெருங்கிய நண்பன் அதனாலே அவனுக்கு ஆப்தன்னா மார்க்க பந்துன்னு மார்க்க பந்து நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் அனைப்பார் கருத்தனாவான் அப்படியாக ஆச்சரியமாக அந்த எம்பெருமானையும் விசேஷமாக ஈடுபடுற அதனால திருமுஷி ஆழ்வாருக்கு சைன திருக்கோலத்திலே இருக்கும்படியான எம்பெருமான்லாம் ரொம்ப விசேஷமாக இவருடைய அனுபவத்துக்கு பூர்ணமாக அனுகிரகித்தவன் அப்படிப்பட்டதான க்ஷேத்திரங்களிலே பல பாசுரங்களிலே விசேஷமாக சொல்கிறேன் மீண்டும் திருமுஷி ஆழ்வாருடைய திவ்ய சரித்திரத்தை அடுத்த வாரத்திலே அதை பூர்த்தி செய்ய முடியாது அந்த அதாவது நான்முகன் திருவந்தாதி ரொம்ப ஆச்சரியமான அனந்தமானதுனாலே திருமுஷி ஆழ்வார் எப்படியெல்லாம் பகவத் விஷயத்தில் அந்தந்த திவ்யதேசத்தை அனுபவித்தாரோ அந்த எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை நாம் கேட்டு எல்லோரும் ஆனந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த வாரமும் நான்முகன் திருவந்தாதியினுடைய சில பாசுரங்களை சொல்லி கடைசி பாசுரத்தோடு அதை பூர்த்தி செய்து அதன் பிறகு அடுத்த வாரத்திலே மேற்கொண்டு பாசுரங்களை அனுபவிப்போம் என்று சொல்லி ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அது ஏன் இன்றைய உபன்யாசத்தை கரெக்டாக 9:50 ஆகுது. அதனால உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் மேற்கொண்டு எல்லா வைபவத்திலையும் எல்லாரும் அவசியம் வரணும். அதாவது புதன்கிழமையிலே 9 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிறது. 4000 அடியோங்கள் வாழ்வு. ஞாயிறு சனி ஞாயிறுகளில் திருநெடுந்தாண்டகம் சாயங்காலம் 5 மணிக்கு நடக்கிறது, 5:30. அதனால பக்தாள் பாகவதாள் எல்லாத்திலையும் கலந்து கொண்டு ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியனுடைய இன்னருளுக்கு பாத்திர பூதர்களாக வேண்டும்படி அடியேன் சவினயம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். அஹோபில குஹாவாச வாசோல்லாச விலாசினே அஸ்து லக்ஷ்மீ நிருசிம்ஹாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.